சுரங்கத்துறையில் தொழில்துறையினருக்கு ஏற்றவாறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுரங்கத்துறை தொடர்பான இணைய மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்திய சுரங்கத்துறையில் உள்ள வாய்ப்புகளை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுரங்கத்துறையில் தொழில்துறையினருக்கு உகந்த வகையில் மாற்றங்களுடன் கூடிய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அரசு விரைவில் எடுக்கும் என்று அவர் கூறினார். சுற்றுச்சூழல் மற்றும் வன அனுமதியினை விரைந்து வழங்கும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் சுமார் 500 சுரங்கங்கள் மீதான ஏலம் வெளிப்படைத்தன்மையுடனும் அனைவருக்கும் பயனளிக்கும் விதத்திலும் நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.